முன்னர் சோவியத் இருந்து பிரிந்து சென்று தற்போது சுதந்திர நாடுகளாகவும் நேட்டோ உறுப்பினர் நாடுகளாகவும் காணப்படுகின்ற நாடுகளில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மிக அண்மையில் தமது எல்லைகளை கொண்டிருக்கிற எஸ்டோனியா லாட்ஸ்வியா மற்றும் லிதிவேனியா ஆகிய நாடுகள் தமது எல்லைகளை பலப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு கிரிமியாவை கைப்பற்றிய ரஷ்யா தற்போது உக்ரைனை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் கடுமையாக முயன்று வருவதாகவும் இதனைத் தொடர்ந்து மேற்படி நாடுகள் மேல் ரஷ்யா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக நேட்டோ படியனில் இருக்கின்ற ஜெர் ரா முதலில் லிதிவேனியாவின் எல்லைகளை பலப்படுத்தும் முயற்சிகளில் நேட்டோ இறங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வகையில் சுமார் நான்காயிரம் ஜெர்மனிய படையினர் லிதுவேனிய நிலப்பரப்புகளை சென்றடைந்துள்ளதாகவும் எதிர் நாட்களில் பாதுகாப்பு மற்றும் எல்லை பலப்படுத்த நடவடிக்கைகளில் தீவிரமாக செயற்பட உள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைன் பிரதமர் டெனிஸ் மெகால் ஜெர்மனிக்கு நேற்றைய தினம் ராஜதந்திர ரீதியிலான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக உக்ரைன் செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைனுக்கு ஆயுத தளபாடங்களை வழங்குவதில் ஜெர்மனி மெதுபான நகர்வையை மேற்கொண்டு வருவதாகவும் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் ஜெர்மனியின் தெளிவான நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் நோக்கிலும் ஆயுத தளபாடங்களின் விரைவான வளங்களை உறுதிப்படுத்தும் நோக்கிலும் மேற்படி பயணம் அமைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈராக்கில் கடந்த சில மாதங்களாக தொடரும் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக நாட்டை அமெரிக்கா மீண்டும் பொறுப்பெடுக்கும் என்ற கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈராக்கின் தற்போதைய இடைக்கால பிரதமர் முஸ்தபா அல் காதிமையை அமெரிக்காவிற்கு அழைத்து நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் ஈராக்கின் அரசியல் குழப்பங்களுக்கு முகம் கொடுத்து வரும் இடைக்கால பிரதமரையும் அவரின் நிர்வாகத்தையும் அதிபர் பைடன் பாராட்டியதோடு எதிர்வரும் காலங்களில் அரசியல் நெருக்கடிகளுக்கு நிரந்த தீவிர பெற்றுக்கொடுப்பதற்கும் அரசியல் உறுதித்தன்மையை ஈராக் தலைநகர் பக்தாத்தில் ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்க துணை நிற்கும் என அதிபர் ஜோ பைடன் ஈராக்கின் இடைக்கால பிரதமரிடம் தெரிவித்துள்ளார் கனடாவின் மத்திய மாகாணமான சட்கஸ்வான் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் கனடாவின் ஜேம்ஸ் மற்றும் வெல்டன் பகுதிகள் உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு பேர் பற்றிய விவரங்கள் போலீசார் வெளியிட்டுள்ளனர் முப்பத்தி ஒரு வயதான டேமியன் சட்டர்சன் மற்றும் முப்பது வயதான மயல் சண்டன்சன் ஆகியோரை இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் எனவும் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் கருப்பு நிற வாகனம் ஒன்று பயன்படுத்தியுள்ளதாகவும் ஆயுதங்களை கையில் வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த தாக்குதல் காரணமாக ஜேம்ஸ் கிரினேசனில் அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சிலரை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் இதன்போது ஏனையவர்களும் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கலாம் எனவும் கனடிய போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அடுத்த வாரம் இங்கிலாந்து மற்றும் ஸ்கொட்லாந்தில் இலையுதிர் கால கோவிட் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு இந்த கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியில் முதலுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்றுகள் வீழ்ச்சி அடைந்தாலும் இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் கோவிட் மற்றும் காய்ச்சல் மீண்டும் வெளும் என்று சுகாதார அதிகாரிகள் கணித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை பெறுவதன் மூலம் கடுமையான நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தகுதி

உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக அவ்வப்போது ஏற்றத்தினை கண்டாலும் மொத்தத்தில் சரிவினை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தினை தொடர்ந்து அதிகரிக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ள தங்கம் விலையானது நீண்டகால நோக்கில் அதிகரிக்கலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் சர்வதேச அளவில் நிலவிவரும் பொதுவான சர்வதேச அளவில் நிலவி பெறும் மெதுவான வளர்ச்சிக்கு மத்தியில் தங்கத்தின் தேவையானது குறைகலாம் என எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது குறிப்பாக தங்கத்தினை அதிகளவில் பயன்படுத்தும் சீனாவில் தேவை என எதிர்பார்க்கப்படுகின்றது அழுத்தத்தில் காணப்படுகின்றது இதற்கமைய சர்வதேச சந்தையில் வெள்ளி விலை சற்று குறைந்துள்ளது பதினேழு காணப்படுகின்றது வெள்ளி விலையானது மீடியம் டெர்மில் சற்று குறியலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடர்ந்து கடந்த ஆண்டு மந்தமாக இருந்த தங்க சந்தை தற்போது எழுச்சி அடைந்துள்ளது புவி அரசியல் பிரச்சனை காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதாக திறனாய்வாளர்கள் கூறினாலும் அதனையும் கடந்து வேறு சில காரணங்களும் தங்கத்தின் விலையில் தாக்கம் செலுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது